காஷ்மீரில் காங்கிரஸ் வெற்றி. திருச்சியில் பொதுமக்களுக்கு காஷ்மீர் ஆப்பிள் கொடுத்து காங்கிரசார் கொண்டாட்டம். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் ஜம்மு காஷ்மீருக்கு 3 கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெற்று முடிந்தது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் எண்ணப்பட்டது. இதில் காலை முதல் ஜம்மு காஷ்மீர் தொகுதியில் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்த காங்கிரஸ் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை வகித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் காங்கிரசார் வெடி வெடித்து கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்திலும் காங்கிரசார் வெடி வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி காங்கிரஸ் கட்சி அலுவலகமான அருணாச்சலம் மன்றம் அலுவலகம் முன்பு மாநகர் மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் வெடி வெடித்து பொதுமக்களுக்கு காஷ்மீர் ஆப்பிள்களை வழங்கி கொண்டாடினர். எங்கள் தலைவர் தன்னலமற்ற இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா யாத்திரா கன்னியாகுமரியிலிருந்து ஜம்மு காஷ்மீர் வரையிலும் அதேபோன்று மணிப்பூரிலிருந்து மும்பை வரையிலும் ஒட்டுமொத்த மக்களின் அடித்தட்டு மக்கள் அனைவரையும் கவர்ந்த வகையில் பயணம் செய்ததன் விளைவாக இன்று ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வெற்றியினை நாங்கள் கருதுகிறோம். அதே வேளையில் ஜனநாயக முறைப்படி வாக்களித்த மக்களுடைய முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஹரியானா தேர்தலில் மக்களுடைய முடிவு என்னவோ அதை ஏற்றுக்கொள்வோம். இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் வெற்றியாகவே கருதுகிறோம். வெற்றி கணையினை நாங்கள் இப்பொழுது படைத்திருக்கிறோம் என்று கருதுகிறோம். தொடர்ந்து அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும்.